மேரோட நீயான ஷோல ரெண்டு பேருக்கு வந்து டிபேட் வந்து போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து வாடகை விடுறாங்க, இன்னொன்று வாடகை இருக்கவங்க. வாடகை விடுறவங்க வந்து மேக்ஸிமம் சொல்ற ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ பேச்சுலர்ஸ். வை சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்லுமே எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஒரு பாயிண்ட் தவிர ஃபர்ஸ்ட் வந்து வாடகை வந்து சரியா தரமாட்டாங்க அப்படின்ற போது சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோட பேச்சுலர்ஸ் தான் கரெக்டான டைமுக்கு வந்து ரெண்ட்ல வந்து கொடுத்துட்டு இருப்போம். ஏன்னா ஒரு எட்டு பேர் தங்கிட்டு இருக்கோம், ஒருத்தங்கிட்ட காசு இல்லாமல் இன்னொருத்த வந்து போட்டு கொடுத்துருவான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சரக்கு தம் பேச்சுலர்ஸ் ரூம்ல எல்லாமே டீ டோட்டலா இருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பா நடக்காத ஒரு விஷயம். ஸோ எங்க ரூம்லயுமே சில விஷயங்கள் நடக்கும், ஆனா அது எங்க ரூமுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். வீடோ பக்கத்து வீடோ பக்கத்துல இருக்கிற பிளாட்டோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இது வரைக்குமே நாங்க பண்ணதும் கிடையாது. இவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் நான் வந்து ஏத்துக்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா டிசிப்ளின் இருக்காது, குப்பை குப்பியா இருக்கும் ரூம் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது நம்ம வீடா இருந்துச்சுன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, நம்ம பண்ணாலும் அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்க ரூம் வந்து குப்பியா இருந்தாலுமே வெளியில இருக்கக்கூடிய அந்த வரண்டா ஆகட்டும் இல்ல ஸ்டெப்ஸ் ஆகட்டும் எந்த இடத்துலயுமே நாங்க வந்து குப்பை வந்து அனாவசியமா வந்து போட மாட்டோம். கொஞ்சம் அப்படியே மேலைக்கில பார்த்து வீடு கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் மேல இருக்கிற பிளாக் மார்க் கொஞ்சம் மாறணும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். நீங்க யாராச்சும் பேச்சுலர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்க அனுபவிச்ச அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.